மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள், இன்று யாம் பேச இருக்கும் காணொளி மிக முக்கியமானது. உங்கள் வீட்டு பெண்களின் உயிர் சார்ந்தது. அதற்கு முன் எமக்கு நன்றி செலுத்த நீங்கள் விரும்பினால் இந்த காணொளியின் கீழே நன்றி என்ற ஐகானை கிளிக் செய்து உங்கள் உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. இதற்கு முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கும் பெரும் பணக்கார அம்பானியின் திருமண விழாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமண விழாவிற்கும் இந்திய நாட்டு பெண்களின் உயிருக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. இந்த ஒரு திருமண விழாதான் இந்தியாவின் பல திட்டங்களை செயல்படுத்த இருக்கும் அடித்தளம். பல திட்டங்களில் முதலில் உயிர் சம்பந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு விளக்க இருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட பில்கேக்ஸ் தான் இதன் முதல் கதாநாயகன். பில்கேக்ஸ் என்ற கதாநாயகன் திருமண விழாவில் கலந்து சிறப்பிக்க முதல் காரணம் தடுப்பு மருந்து வணிகம். பில்கேக்ஸ் இந்த விழாவை மையப்படுத்திதான் அதிகார வர்க்கத்தில் உள்ள அனைவருக்கும் பணம் கொடுத்து தடுப்பு மருந்தை இந்தியாவில் பிரபலப்படுத்தப் போகிறான். அப்படி என்ன தடுப்பு மருந்து அது? அது என்னவெல்லாம் செய்யப் போகிறது? எப்படி இங்கு அதை உங்கள் பெண்களிடம் கொண்டு சேர்க்கப் போகிறார்கள் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக எடுத்துரைக்க உள்ளோம். மனிதர்களை கட்டுப்படுத்த ஆளும் வர்க்கம் எப்போதும் இரண்டு உணர்வுகளை வைத்தே திட்டங்களை நிறைவேற்றும். அந்த உணர்வுகள் பயம் மற்றும் ஆசை. இதில் தற்போது எதிரிகள் கையில் எடுத்திருப்பது பயம் என்ற உணர்வைதான். அந்த பயத்தின் நவீன கால மருத்துவ பெயர்தான் கர்ப்பப்பை புற்றுநோய். இனி ஊடகங்கள், திரைப்பிரபலங்கள், படங்கள் என அனைத்து மாஸ் மீடியாக்கள் மூலமும் கர்ப்பப்பை புற்றுநோய் பற்றிதான் பயமுறுத்துவார்கள். 9 வயதிலிருந்து 15 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் அனைவருக்கும் தடுப்பு மருந்தை எடுத்துக்கொள்ள வலியுறுத்துவார்கள். அரசாங்கமும் இனி வழிய வந்து இந்த தடுப்பு மருந்தை திணிக்கும். அதற்காக பெரும் பணத்தை கமிஷனாகவும் அதன் பேரங்களை பேசி முடிக்கவும் இரகசிய சந்திப்பு அவசியமாகிறது. அந்த சந்திப்பை எளிமையாக்கத்தான் அம்பானியின் திருமண விழா பயன்படுகிறது. இந்த விழாவின் மூலம்தான் தற்போது இதற்கான பேரங்கள் பேசி முடிக்கப்பட்டு பெருவாரியான பணம் கைமாற இருக்கிறது. முதலில் கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படுத்தும் வைரஸை பற்றி தெரிந்து கொள்வோம். ஹியூமன் பாப்பில்லோமா என்ற வைரஸால் ஏற்படுவதே கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய். பொதுவாக பலருடன் பாலியல் உறவு கொள்வோருக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது கருப்பை வாயை பாதிக்கும் ஒரு நோயாகிறது. இது யோனியுடன் இணையும் கருப்பையின் கீழ்ப்பகுதியில் உருவாகக்கூடியது. கர்ப்பப்பை வாயில் உள்ள செல்கள் பெரிதாக வளர்ந்து கட்டிகளை உருவாக்குவதே இதன் அறிகுறியாகும். இந்தியாவில் இதன் நிகழ்வு மற்றும் இறப்பு விகிதம் முறையே 55 வயது முதல் 59 வயதுடைய இந்திய பெண்களிடையே 0.0147% நிகழ்வு விகிதமாகவும் இறப்பு விகிதமாக 0.0092% ஆகவும் உள்ளது. நிகழ்வு மற்றும் இறப்பு விகிதம் இவ்வளவு மிக மிக குறைவாக இருக்கிற இந்த நோய்க்கு ஏன் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் தடுப்பு மருந்து போட வேண்டுமென்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேவையில்லாமல் போடப்படும் ஒரு தடுப்பு மருந்து எவ்வளவு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. முதலில், இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது அனைவருக்கும் வருவதல்ல. பெரும்பாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட உடலுறவு கொள்ளும் பெண்களில் அதிலும் பலவீனமான மிகச்சிலருக்கே வர வாய்ப்புள்ளது. பாலியல் தொடர்புகளோடு கர்ப்ப தடை மாத்திரைகள் அதிகம் எடுப்பதாலும், கர்ப்ப கலைப்பை தடுக்கும் மருந்துகளை எடுப்பதாலும், அதிகமாக புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு மட்டுமே இந்த நோய் வரும் வாய்ப்புகள் உள்ளது. அப்படியே இந்த நோய் தொற்று வந்தாலும் 90%-க்கும் மேற்பட்ட ஹியூமன் பாப்பில்லோமா நோய் தொற்று அறிகுறி இல்லாமலேயே தானாகவே சரியாகிவிடும். பெரும்பாலும் ஹியூமன் பாப்பில்லோமா 2 ஆண்டுகளுக்குள் எந்தவொரு கடுமையான உடல்நலப் பிரச்சினை இல்லாமல் தானாகவே போய்விடும். அதோடு அதிக தொற்று உள்ள பெரும்பாலான பெண்களுக்கு இது புற்றுநோயை உருவாக்காது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்பட ஹியூமன் பாப்பில்லோமா நோய் தொற்று மட்டும் காரணமல்ல, இதற்கு இன்னும் பல காரணிகள் உண்டு. பிறப்புறுப்பு தூய்மையின்மை, தொடர் கர்ப்பம் தரிப்பது, வயது வந்ததும் திருமணம் செய்வது, ஒன்றுக்கு மேற்பட்டவருடன் உடலுறவு கொள்வது போன்ற இன்ன பிற காரணங்களும் உண்டு. ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட பின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்தியாவில் ஹியூமன் பாப்பில்லோமா நோய் தொற்று பாதித்த பின் உயிர் வாழும் விகிதம் 99.98% இருக்கும் பட்சத்தில் இந்த தடுப்பு மருந்து அவசியமற்றது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது. இந்த ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்தை செலுத்தி அமெரிக்காவில் இறந்தவர்களுக்கும் அதோடு பக்கவிளைவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் $1 மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட்டது.
அமெரிக்காவில் இந்த திட்டம் கல்லா கட்டவில்லை என்றுதான் தற்போது இந்தியாவை குறிவைத்து காய்கள் நகர்த்துகின்றார்கள். இந்த ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்தால் உயிரிழப்புகள் பக்க விளைவுகள் உறுதிப்பட்ட பிறகும் வலிந்து திணிக்கிறார்கள் என்றால் உங்களை சோதனை எலிகளாகவும் பணம் ஈட்டும் உடலாகவும் தான் பார்க்கிறார்கள். இதன் பின்னால் மிகப்பெரிய உலக அரசியல் இருக்கிறது. அமெரிக்கா மூன்று வகையான ஹியூமன் பாப்பில்லோமா வைரஸ் தடுப்பு மருந்தின் காப்புரிமையை வைத்துள்ளது. அதில் கார்டேசில் மற்றும் செர்வாரிக்ஸ் என்பது நிரூபிக்கப்படாதவை மட்டுமல்ல, அபாயகரமான ஹியூமன் பாப்பில்லோமா வைரஸ் தடுப்பு மருந்தாகும். கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் இந்தியாவில் எம்எஸ்டி பார்மசியூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கிளாக்ஸோஸ்மித்லான் லிமிடெட் என்ற மிக செல்வாக்குள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் மூலம் இத்தகைய நிர்பந்தங்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு தரப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு என்பது அதற்கு நிதி உதவிகள் அளிக்கும் பெருமுதலாளிகள் பலனடைவதற்காக இது போன்ற நிர்பந்தங்களை தருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை கார்டேசில் மற்றும் சர்வரிக்ஸினம் இரண்டு வகையான ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து பயன்பாட்டில் உள்ளன. முதன் முதலில் 2009 ஆந்திரா மற்றும் குஜராத் மாநிலங்களில்தான் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பிறகு 2016-2020 காலகட்டத்தில் பள்ளிக் குழந்தைகளுக்கான பொது ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து திட்டத்தை டெல்லி மாநகரம் தொடங்கியது. சரியாக நவம்பர் 7 2016 மார்ச் 2017 வரை 11 முதல் 13 பெண்களுக்கு மொத்தம் 1200 டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. 2018 சிக்கிம் மாநிலம் 9 முதல் 13 வயதுடையவர்களுக்கு ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தியது. தோராயமாக 25,000 பெண்களை இலக்காக வைத்து இந்த தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டன. 2023 தேசிய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பு மருந்தை தயாரிப்பதற்காக பாஜக அரசின் செல்லப்பிள்ளையான சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்திற்கு சந்தை அங்கீகாரத்தை கொடுக்கிறது. இந்த சீரம் நிறுவனம்தான் பெருந்தொற்று காலகட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் கல்லா கட்டிய நிறுவனமாகும். அறிவியலின் பெயரால் மனித உயிர்களை விழுங்கி செறித்து மரணங்களுடன் விளையாடும் இந்த நிறுவன தயாரிப்புகளின் பக்க விளைவுகளை மறைத்து மர்மங்களோடு மருத்துவத்தை அணுகும் மத்திய அரசு சர்வதேச அரசியலின் அங்கமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 2023 கர்நாடகா, தமிழ்நாடு, மிசோரம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 9 முதல் 14 வயது சிறுமிகளுக்கு தடுப்பு மருந்து பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக 2.55 கோடி சிறுமிகளுக்கு ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்தை போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எத்தனை சிறுமிகளுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது என்று அறிவிக்கவில்லை. இதில் கார்டேசில் 9 மற்றும் சர்வரிக்ஸ் தடுப்பு மருந்தின் பக்க விளைவுகள் மரணத்தை ஏற்படுத்தும். இதன் கண்ணுக்கு தெரிந்த ஆதாரங்களாக ஆஸ்திரேலியாவில் நியூதென் வேல்ஸ் மாகாணத்தில் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 4 இளம் பெண்களுக்கு கருப்புச் செயலிழப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டபின் 3 பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இது மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் தடுப்பு மருந்து பக்க விளைவு பட்டியலில் குழந்தை பிறப்பில் குறைபாடுகள், மார்பகத்தில் கட்டி முதலான பிரச்சினைகள் பார்க்க முடிகிறது. ஜப்பானிய சுகாதார அமைச்சகம் 2013 12 முதல் 16 வயதுடைய பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் தடுப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படக்கூடாது என நாடு தழுவிய அறிவிப்பையே பகிரங்கமாக வெளியிட்டுள்ளது. கொலம்பியாவில் 200 பெண்கள் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டபின் உடல் நலன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்வீடன் நாட்டில் இந்த தடுப்பு மருந்து செலுத்திய பின் கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயின் நிகழ்வு 20 முதல் 49 வரை வயதுடைய பெண்களிடையே அதிகரித்தது. இதனால் அந்த நாட்டில் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து போடுவது நிறுத்தப்பட்டது. மெக்சிகோவில் 2015 ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து எடுத்துக்கொண்ட பிறகு பெண்கள் மயக்கம் அடைந்தனர். இதனால் உடனே நிறுத்தப்பட்டது. நார்வே நாட்டைச் சேர்ந்த கரலின் எனும் கால்பந்தாட்ட வீராங்கனையான இளம் பெண்ணுக்கு ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட பின் பக்கவாதம் ஏற்பட்டது. இந்த நிலைக்கு காரணம் கார்டேசில் எனும் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து என்று பதிவு செய்துள்ளார். நியூசிலாந்தில் ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட பின் 3 பெண்கள் இறந்தனர். அயர்லாந்தில் கிட்டத்தட்ட 650 சிறுமிகளுக்கு ஹியூமன் பாப்பில்லோமா தடுப்பு மருந்து செலுத்திய பின் மருத்துவ சிகிச்சை தந்து காப்பாற்ற வேண்டிய இக்கட்டுக்கு தள்ளப்பட்டனர். 2009 அன்றைய ஆந்திராவில் உள்ள கம்மம் மாவட்டத்தில் சுமார் 16,000 பழங்குடியின சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதனால் சில மாதங்களிலேயே பலரும் நோய்வாய்ப்படத் தொடங்கினர். அடுத்த ஆண்டே இந்த பெண்களில் 5 பேர் இறந்தனர். குஜராத்தின் வதோதராவில் 14,000 பழங்குடியின குழந்தைகளுக்கு
லெக்சோஸ்மித் நிறுவனம் தயாரித்த சர்பரிக்ஸ் தடுப்பூசி போடப்பட்டதில் 7 சிறுமிகள் இறந்தனர். இதைத் தவிர 120 மேற்பட்ட சிறுமிகள் கடுமையான பக்க விளைவுகளை அனுபவித்தனர். 2 வருடத்திற்கு பிறகு பல பெண்களுக்கு தொடர்ந்து வயிற்றுவலி, தலைவலி, மயக்கம் மற்றும் சோர்வு, மாதவிடாயின் போது அதிக இரத்தப்போக்கு மற்றும் தீவிர மனநிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆந்திராவைச் சேர்ந்த 4 சிறுமிகளும் குஜராத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகளுமாக மேன்மேலும் உயிரிழந்தனர். 8 சிறுமிகளின் அநியாய மரணங்கள் அறியப்பட்டும் ஏராளமான பெண்கள் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்கூடாக தெரிந்த பிறகும் மீண்டும் இந்த தடுப்பு மருந்து எதற்கு திணிக்கிறார்கள்? சரியாக 11 ஆண்டுகள் கடந்த நிலையில் மீண்டும் இதை கையில் எடுக்க காரணம் என்ன? அந்த மரணங்களுக்கும் பக்க விளைவுகளுக்கும் இதுவரை நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லையே என சிந்தித்துள்ளீர்களா? பெண் குழந்தைகளின் உடல் நலன் குறித்து சற்றும் கவலைப்படாமல் மீண்டும் அதே தடுப்பு மருந்து திட்டத்தை திணிப்பது யாருக்கு உதவ? அவர்கள் இலக்குதான் என்ன? பெற்றோர்களுக்கு இந்த உண்மைகளை மறைத்து பள்ளிகள் வாயிலாக திணிக்கிறார்கள். ஏதோ சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் பலனடைவதற்காக விவசாயத்தில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லி மருந்துகள், செறிவூட்டப்பட்ட அரிசி, மரப்பணு மாற்றப்பட்ட பயிர்கள், ஆபத்தான தடுப்பூசிகள் என அடுத்தடுத்து மக்களை பலிகடாவாக்கும் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்கின்றன என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. சிந்திப்போருக்கு பதிலுண்டு. நன்றிகள் பல.